हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल ट्रेंडी लाइफस्टाइल एंड टेस्टी कुकिंग इनके नम्बर वीडियो पाकरोना इंडियावोड नयगरा अब अल्कूल वाटर फॉल्स अगर तमिलनाटे आना कर्नाटक तमिलना बॉर्डर आना तमिलनाटे अंत फॉल्स इंब सेवन ओ क्लॉक मारे इंत क्या नम्बर बैंगलूर क्या அப்புறம் இங்கே டிராஃபிக் இருக்குது ப்ளஸ் லேசாக மழை தூரிட்டு இருக்குது ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா வந்தாச்சு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் என்டர் ஆனதுமே ஒரே குரங்கு தொல்லைங்க எங்கே பாரு குரங்கு தான் ஃபுல்லாகவே தெரிஞ்சிட்ருக்கோம் இப்போ பாருங்களேன் இப்போது கார் ஃப்ரெண்டில் கூட வந்துடும் அப்புறமா நம்ம கொஞ்சம் பிஸ்கட் எல்லாம் போட்டு அது சாப்பிட்டு அப்படி இப்படி அப்புறம் தான் அது போயிடுச்சு ஆனால் நிறைய குரங்கு ஃபாரஸ்ட் ஏரியாவில் என்டர் ஆனதுமே குரங்கோட அட்டகாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சரி இதுதான் அங்கே சூப்பராக இருக்குது நேச்சர் வந்து சூப்பராக இருக்குது வெயிலெல்லாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக மழை ஆனால் ரொம்ப மழை தூத்தலை அங்கே அப்பப்போ லைட்டாக ஒரு பனி மூட்டை மாதிரியே இருந்துச்சு சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டு தாராளமாக போகலாம் சூப்பராக போகலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்ன சொல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேஸு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் வந்து அங்கே அவங்க அந்த ஆற்றுல மீன் அப்போவே அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க குழம்பு வச்சு கொடுப்பாங்க வா அந்த ஃபிஷ் கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரொம்ப ஸ்பெஷல் இன்னுமே ஃபால்ஸோட சேர்ந்து இதுவுமே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 11 o'clock ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் நமக்கு பரிசல் ஒட்டுற ஒரு அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் கிடச்சிது அந்த அண்ணா தான் நமக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வழி சொல்லிகிட்ருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ கார் பார்க் பண்ணுறதுக்கு ஹோட்டல் தமிழ்நாடு அங்கே போயிட்டு ஒரு பார்க்கிங் டோக்கன் மட்டும் வாங்கிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த அண்ணா கூட போயிடலாம் அந்த அண்ணா தான் நமக்கு பரிசல் ஓட்டிட்டு ஃபால்ஸ் எல்லாம் சுற்றி காட்ட போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பரிசலில் வந்துட்டோம் ஃபால்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வாட்டர் ப்ளஸ் எப்படி இருக்குன்னா மலை காடு அப்படி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட் வேறு ரொம்ப நல்லா இருக்குது பனி மூட்டமாக லைட்டாக சூப்பராக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு 2.5 hours வந்து நம்ம அந்த பரிசில் தான் நல்லா சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு தொங்கு பாலம் தெரியுது பார்த்தீங்கல்ல அந்த பாலத்தில் வந்து முன்னால் ஆட்கள் எல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக அதில் அலோவ் பண்ணலையாம் அதுக்கப்புறமா இப்போ ஒரு குட்டியோண்டு ஒரு ஃபால்ஸ் மாதிரி வருது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியும் காடு மலை தண்ணி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இன்னொரு பரிசலில் ஈட்டபிள்ஸ் எல்லாம் விற்றுட்ருக்காங்க தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குக்கீஸ் இந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்க சரி அந்த அண்ணாக்கும் வியாபாரம் ஆகட்டும் அப்படி சொல்லிவிட்டு சும்மா தான் வாங்கினோம் டைம் பாஸ் ஆகும் இல்லையா அப்படி சொல்லிவிட்டு அந்த அண்ணா சொன்னாங்க 5 rupees அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லி வாங்கியாச்சு அந்த அண்ணாவும் ஹாப்பி நாமாவும் ஹாப்பி என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த அண்ணாவும் பை 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 சொல்லிவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம இப்போ தான் நம்ம மெயின் அருவிக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த கொஞ்சம் தூரம் பரிசில் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வாக் பண்ணி தான் அந்த மெயின் அருவிக்கு போகணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 100 feet அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆழம் இப்போ நிறைய தண்ணி வந்துட்டுருக்கா தண்ணி இல்லாத நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருட்டாக தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணா சொன்னாங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது கடவுள் வந்து எவ்வளோ அழகாக இயற்கையை படைச்சிருக்காங்க அப்படின்னு இதை வந்து பார்க்க இந்த வாட்டரை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நல்லா எதுவுமே இல்லை எம்மா கடவுள் எவ்வளோ எவ்வளோ அழகாக அந்த இயற்கையை படைச்சி வச்சுருக்காங்க அப்படின்லாம் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் சான்ஸ் இல்லை ஆனால் அழகாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்
அந்த ஃபால்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே கொஞ்சம் விட்டு தண்ணி தான் இருக்கும். அங்கே பேபியெல்லாம் வச்சு அவளும் கொஞ்சம் விளையாண்டா அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அந்த தண்ணியில் கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் வந்தோம். சரி நீ கிளம்பலாம், திருப்பியும் அதே மாதிரி பரிசல்ல ட்ராவல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு திருப்பியும் பரிசல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம போயிட்டு இருக்கும்போது பரிசல்ல போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே குட்டி குட்டியாக இது மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறையவே ஃபால்ஸ் இருக்குது, நம்ம சூப்பராக மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சரை சூப்பராக ரசிக்கலாம். சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளேஸ்னா ஒகேனக்கில் நீங்கள் சூப்பராக சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ போயிட்டு இருக்கும்போது அங்கே என்னென்னா ஒரு பிளேஸ் இருந்துச்சா, கொஞ்சம் இந்த மணல் ஏரியா, அந்த ஏரியாவில் கொஞ்சம் அக்கா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. நம்ம போயிட்டு ஆர்டர் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த அக்கா வந்து ஃப்ரை பண்ணி சுட சுட கொடுப்பாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஃபிஷ்ஷு வேறு சூப்பராக இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மி தான், 50 ருபீஸோ 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு பெரிய ஃபிஷ்ஷே. இந்த மாதிரி அதுதான் அவங்களோட தொழில். இந்த பார்த்தீங்களே இங்கே நிறைய அக்காங்க இருக்காங்க, இவங்க எல்லாருமே இந்த வேலை தான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயுமே நிறைய அக்காங்க இருந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி ரைஸ் வச்சு கொடுக்குறாங்க. ரைஸோட ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரியெல்லாம் குக் பண்ணி தராங்க நமக்கு. நம்ம வந்து அங்கேருந்து வரும்போது சொல்லிட்டு வரும்போது இங்கேருந்து நம்ம ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா ஊர் சுற்றிட்டு அங்கே போகும்போது நமக்கு ஃபுட்டு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே இருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் வேறு வாழ்ந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோட வீடு தெரியுதா, அது மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும், ரிவரோட ஆப்போசிட் சைட்லேயும் ஜனங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த அண்ணாவோட வீடு கூட இந்த ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. அந்த அண்ணா சொன்னாங்க அங்கே லைட்டு வேறு இருக்குது. அப்போ கேட்டோம் நாங்கள் தான் கரண்டெல்லாம் இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி கரண்ட் வருது அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே உள்ள பசங்க படிக்கிறதுக்கு ஓகே நக்கல் அங்கே ஸ்கூல் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அப்படி அதான் அந்த இருக்கல வீடு, அந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே குட்டியோண்டு தெரியுதுல்ல, அதுதான். அது மாதிரி அங்கே இன்னும் நிறைய வீடு இருக்குது அப்படின்னாங்க. இந்த பக்கம் ஒரு 6 ஹவுசஸ் தான் இருக்கும், ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாகவே வீடு இருக்குது அப்படின்னாங்க அந்த அண்ணா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு, நம்ம அப்படியே இனி இந்த ரிவரில் வந்து ஃபிஷ்ஷும் சாப்பிட்டுட்டே ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள், பரிசலில் பைனாப்பிள் வித்துட்ருக்காங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இங்கே உள்ளவங்களோட லைஃப் ஸ்டைல். இதுவுமே ஒரு விதமாக சூப்பராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஒன் டே ட்ரிப் சூப்பராக இருந்தது, சூப்பராக டைம் பாஸ் ஆகிடுச்சு. இனி நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நீங்களும் இது மாதிரி முடிஞ்சால் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.